Hey, hello guys, welcome back to our channel, Meet with Aishu. In this video, we are going to talk about what we are going to talk about. Actually, this is what we are going to talk about. It's a shopping vlog. But I can't grab it from anywhere. So, I'm not going to talk about my videos. 3 months ago, I was quite busy. So, that's why I'm going to talk about this regular video. If you're asking me if I'm not going to talk about my problem, really thanks. And then ipo vandu nambu ini vandu continuous ah nariya content vechirundha munadi vechirundha but vandu some ஒரு குறிப்பிட்ட டைம் வந்து நான் கொஞ்சம் பிஸியா இருந்ததனால என்னால என்னோட பேக் டு நார்மல் வர்க் கொஞ்சம் ரெகுலரா பண்ண முடியாம ஆயிடுச்சு சோ அதுதான் ரீசன் அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மைக் வந்து எங்க போட்டனே தெரியல 3 மாசம் ஆயிடுதனால மைக் எங்கன்னு தெரியல என் ட்ரைபாடும் ஆக்சுவலி உடைஞ்சிருச்சு சோ ட்ரைபாட்லாம் வாங்கிட்டு தான் நான் வந்தேன் மைக்கை தேடிகிடி ஏதாவது நாய்ஸ் அந்த மாதிரி இருந்தா ரியலி சாரி மைக் இருந்தா நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்கும் மேபி உங்களுக்கு அது கரெக்டா வாய்ஸ் கிளியரா கேட்கும் மைக் இல்ல சோ நெக்ஸ்ட் வீடியோல இருந்து மேபி நான் எப்படி ப்ரீவியஸ் இதுல பண்ணணும் அதே சோ டீநகர் ஷாப்பிங் வ்ளாக் தான் பார்க்க போறீங்க அதுக்கப்புறமா எனக்கு அங்க கொஞ்சம் ட்ரெஸ் செட் ஆகல வேற இடத்துலயும் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் டோட்டலா இது ரெண்டு பத்தி தான் இந்த வீடியோ இருக்கும் எங்களோட கிறிஸ்துமஸ் ஹோல் ஃபேமிலிக்கு நாங்க என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம் அதை பத்தி தான் நெக்ஸ்ட் வந்து நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி யார் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ உங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போலாம் நாங்கள் எப்பவுமே டி நகர் போனால் பார்த்தீங்கன்னா போத்தீஸில் தான் வண்டி விடுவோம் வண்டி விட்டுட்டு அங்கே பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு எல்லா பர்ச்சேஸும் முடிச்சுட்டு வண்டி எடுத்துகிட்டு போயிடுவோம் ஸோ போத்தீஸில் வந்து லெஹங்காக்கு மெட்டீரியல் பார்க்கலாம் இல்லை கவுனுக்கு மெட்டீரியல் பார்க்கலான்னா அவங்க சாப்பிட்ற டைம்னு நினைக்கிறேன் ஸோ அங்கே யாருமே இல்லை ஸோ சரவணா பார்க்கலான்னா சரவணா சம் இஷ்யூஸ்னால எல்லாமே க்ளோஸ் ஆகியிருந்தது ஸோ ஃபைனலாக நாங்கள் எங்கே போகணுன்னு பார்த்தீங்கன்னா ஜெயச்சந்திரன் தான் போனோம் எனக்கு தெரிஞ்சு சரவணாவுக்கு அடுத்து ஒரு கம்மி ப்ரைஸ்னால் அது ஜெயச்சந்திரன் சொல்லுவேன் ஸோ அதுக்காக நான் மெட்டீரியல் அங்கே போயிருந்தேன் ஸோ இல்லாத கலர் சூஸ் பண்ணலான்னு சொல்லி ஒரு ஒயின் கலரில் சூஸ் பண்ணோம் ஒயின் கலரில் ஆக்சுவலி ரெண்டு டிசைன் இருந்துச்சு ஸோ அது ரெண்டு டிசைனில் எது நல்லா இருக்குது அப்படின்றத சூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் ஸோ ஒயின் கலர் முடிஞ்ச உடனே எனக்கு தெரிஞ்சு இது கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு அம்மாவுக்கு அது பிடிச்சிருந்த மாதிரி இருந்துச்சு ஸோ கன்ஃபியூஷன் இருந்துச்சு சரி அதுக்கப்புறம் ப்ளூ கலர் நம்மக்கிட்ட இல்லைன்னு சொல்லி நான் ப்ளூ கலர் பார்த்தேன் பட் ப்ளூ வந்து ரொம்ப அடிக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சதுனால நான் ப்ளூ பர்சனலாக வேண்டாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிங்க் எடுத்தேன் ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பிங்க் எடுத்தேன் பிங்க் என்ன முடிவு பண்ணேன்னா மேலே பிங்க்கு கீழே எல்லோ கலர் மாதிரி கொடுத்து டபுள் காம்பினேஷனில் ஒரு கவுன் வந்து க்ரியேட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக நான் வந்து பிங்க் பார்த்தேன் ஸோ அம்மா வந்து எப்போ பார்த்தாலும் பிங்க்கு இல்லைனா வந்து வேறு டிஃப்ரெண்ட் கலர் பிளாக்கு இல்லைனா பிங்க்லேயே லைட் பிங்க் இந்த மாதிரியே எடுக்கிற டிஃப்ரெண்ட்டாக எடுனாங்க சரி ஓகேன்னு இந்த ப்ளூ பார்த்தா அது வந்து மோர் அட்ராக்டிவாக இல்லை ஸோ இதிலேருந்து ஒன்று தான் நான் ஆக்சுவலி சூஸ் பண்ணியிருக்கேன் வீடியோவோட எண்டில் பார்த்தீங்கன்னா நான் என்னென்ன ஓவராலாக டி நகர்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்றத பற்றி ஃபுல் வீடியோ கொடுத்துருப்பேன் ஸோ அதுக்கப்புறம் என்னோடய பிரதருக்கும் என்னோடய அப்பாக்கும் வந்து ஷர்ட்ஸ் பார்க்கலான்னு சொல்லி முடிவு பண்ணோம் ஸோ எங்களால் ரொம்ப அலைய முடியல எங்கள் அம்மாவுக்கும் எனக்கும் ஆக்சுவலி கொஞ்சம் உடம்பு முடியல உடம்பு முடியாமல் தான் ஆக்சுவலி அங்கே போயிருந்தோம் ஸோ ஃபைனலாக ஜெயச்சந்திரன்லே நம்ம இது எல்லாமே முடிச்சிடலான்னு சொல்லி ஜெயச்சந்திரன்லே ஷர்ட்ஸ் பார்த்தோம் ஷர்ட்ஸ் வந்து இந்த தடவை கொஞ்சம் ஜிகு ஜிகுன்னு கொஞ்சம் வேஸ்டி மேலே போடுற மாதிரி வாங்கலான்னு சொல்லி இதில் வாங்கியிருந்தோம் அதுக்கப்புறமா ட்ரைபேட் பார்த்தேன் இது வந்து 300 சொன்னாங்க இந்த ரவுண்டில் இருக்கிறது 750 சொன்னாங்க ஸோ நான் எடுத்து ஒரு டிசிஷன்லேயே ஃபஸ்ட்டு டிசிஷன்னா இங்கே ட்ரைபேட் வாங்கினது தான் ஸோ அதுக்கப்புறம் அப்படியே வந்துகிட்டே இருக்கும்போது வெளியே அட்ராக்ட் ஆகி போனது தான் இந்த சாரீ ஷாப்ஸ் ஆக்சுவலி மாம் அண்ட் டாட்டர் கோல்டு பார்க்கலான்னு பார்த்தா ரெண்டு சாரியும் கொஞ்சம் ஒன்றா கிடைக்கல ஸோ அதுக்கப்புறமா நாங்கள் நெக்ஸ்ட் டே வந்து எனக்கு லெஹங்கா வந்து எனக்கு சுத்தமாக செட்டே ஆகலை ஸோ அதனால் என்னாச்சுன்னா டி நகர் ஃபுல்லாக சுற்றி கிடைக்காததுனால என்னோடய வீட்டு பக்கத்துலேயே ஒரு ஷாப் இருக்குது ஆக்சுவலி திருவான்மையூரில் ஸோ அங்கே போயிட்டு மெட்டீரியல் பார்த்தோம் ஸோ மெட்டீரியல் பார்த்ததில் அவங்க நெட்டில் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் கலெக்ஷன் வச்சுருந்தாங்க ஸோ அந்த நெட்டில் வந்து பிங்க் கலர் எடுக்கலாமா அப்படின்றது ஒரு தாட்டில் இருந்துச்சு ஸோ பிங்க்கில் லெஹங்கா வந்து நல்லா இருக்கும் ஸோ நான் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டிசைன் பண்ணி கொஞ்சம் நல்லா பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன் பட் பிங்க் வந்து நான் ஆல்ரெடி பர்த்டேக்கும் இதே ஷேடில் தான் ஒரு கவுன் தச்சுருப்பேன் ஸோ அதனால் அம்மா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அது முடிச்சுட்டு நான் என்ன பண்ணேன்னா ஓகே க்ரீனில் ஏதாவது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி மெரூனா இல்லை க்ரீனான்னு முடிவு பண்ணி கடைசியாக என்ன எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த க்ரீன் பிடிச்சிருந்துச்சு எனக்கு ஸோ நான் இப்போ ஃபைனலாக டி நகரில் வந்து என்னென்ன நான் வாங்கியிருந்தேன் அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ஒயினில் ஒன்று எடுத்திருந்தேன்ல அதில் இது வந்து இந்த இது தான் நான் சூஸ் பண்ணியிருந்தேன் ஆக்சுவலி நான் கவுனாக ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டேன் ஸோ ஸ்டிச் பண்ணதை தான் நான் உங்ககிட்ட வந்து காட்டுறேன் ஸோ நெக்ஸ்ட் வாங்கினது பார்த்தீங்கன்னா இந்த லெஹெங்காவோட மெட்டீரியல் தான்
சோ இது உங்களுக்கு அங்க எப்படி தெரியுதுன்னு தெரியல சோ இது வந்து ফুল நெட் வெளிய வந்து ஒரு சமிக்கி வர்க் மாதிரி நான் एक्चुअली மெரூன் அந்த மாதிரி எடுக்கலாம் இல்ல பிங்க் அந்த மாதிரி எடுக்கலாம் தான் பாத்தோம் சோ பிங்க் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நான் ஒரு ஆல்ரெடி என் बर्थडे கவுன் வந்து ஸ்டிட்ச் பண்ணிட்டேன் சோ அந்த வீடியோ கூட நான் ஹால்ல கார்ட்ல வேணா போடுறேன் வேணா பாத்துக்கோங்க சோ அதோட Dress madriye irukkanradhukaga seri maroon polana eppome maroon nariya dresses irukku so maroon vandha nariya dresses irukkadanal finally okay different ah or dress podlame different ah chamiki work madri nu solli idu or 10 meters eduthen so 10 meters edukaga eduthana na vandu konja heavy ah lehenga design pannalam appdi nu solli da so 10 meters la konja mechamaachina kuda enga amma ku blouse illana designer blouse andha maari stitch panniduven सो अदु प्राब्लम आक्चुअली पाती सेवन मीटर्स करेक्टा लहंगा टापुम करेक्टा पोड़ी मीति थ्री मीटर्स थ्री मीटर्स अंत मेल शाल मादी मट ना इकनों सो अंडी मीटर एक्स्ट्रा निका सो इत वीट पकड़ सो इत वो हाफ मीटर एदपाटा ना वेणना हाफ मीटर देवपा ना पेटे वंवे सो इत ताँ वेरे वांगन अब सो आक्चुअली ड्रेस लहंगा मट ड्रेस वीट पकड़ी सो सरवणा सेलवरत्न ना बेसिका पोनदे पाती सरवणा सेलवरत्न नरिया कलेक्शन प्लस अद कंपेर पड़ोब मेटीरियल कुछ कमिया सरवणा सेलवरत्न बट सरवणा ओवरा क्लोसा मेटीरियल सो जयचंद्र सरवणा सेलवरत्न ओर प्रईस कमियां जयचंद्रन सो जयचंद्रन गवन का मेटीरियल वागो सो इतना वांगी अलंजी गिलंजी वर्दों ओके अन्न के एल्तम ओके वीटक वंदर कमला अब अब कमिटो कमे सारे आक्चुअली कल पटी उल्लू डिजनर सारी நானும் என் அம்மாவும் என்ன பிளான் பண்ணோம்னா சரி மாம் அண்ட் டாட்டர் கோல் மாதிரி நம்ம எப்பவுமே நானும் எங்க அம்மாவும் ஒண்ணா வாங்குவோம் நிறைய Dresses சோ அந்த மாதிரி எடுக்கலாம்னு சொல்லி இந்த saree எடுத்தோம் ஆஷ் கலர் ஆக்சுவலி இது ஒரு மாதிரி நேவி ப்ளூ மாதிரி ஒரு கலர் இருந்தது பட் انا அது வந்து ரெண்டு இல்ல சோ அதனால அது எடுக்காம இந்த சில்வர் கலர் எடுத்தோம் இது பண்ண ஒரு பிங்க் கலர் பிளவுஸ் எக்ஸாக்ட்டா ரெண்டுமே சேம் தான் இப்போ நான் தான் இதுக்கு ப்ளவுஸ் எல்லாம் ஸ்டிட்ச் பண்ணேன் இது ஒன்னோட பிரைஸ் வந்து ஓவரால் வந்து 650 சோ ரெண்டும் சேர்த்து 1300 நெக்ஸ்ட் வந்து ஒரு டாப் மாதிரி ஒன்னு எடுத்தோம் இது வந்து एक्चुअली எதிர வீட்டு பாப்பாக்கு சோ அவங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வந்துச்சு சோ அப்ப கொடுக்க முடியல சோ அதுக்காக அந்த பாப்பாக்கு Dress ஒன்னு இங்க பாருங்க சத்தியமா நான் இத எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல ஒரு நான் एक्चुअली நாங்க அங்க வீடியோல அந்த ட்ரைபாட் வாங்குற இடத்துல பாத்திருப்பீங்க சோ இந்த அதோட நிலைமை இப்ப இப்படி தான் இருக்கு ஓஹோ கிலோமீட்டர்ஸ் டோ சோ நான் இதே ட்ரைபாட் தான் இப்போ வச்சிருக்கேன் சோ இது எப்ப வாங்குனதுனா ஒரு 1 இயர் முன்னாடி நான் வாங்கிப்பேன் ஆனா இப்போ நான் அதே தான் யூஸ் பண்றேன் அது கொஞ்சம் லைட்டா உடைஞ்சிருக்குன்னு சொல்லி தான் நான் இத வாங்குனே ஆனா பாக்க ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கு बट क्वालिटी रोम महा मट उद पलू ना अमेजान वांग अमेजान लिंक ना तर मे बी पर्चे पड़को अभी सूपरा सो अदार और डम्मी और पीस एपी अदारी आक्चुअली इत वो फाइव फीट के वो सो और फाइव फीट के वो इतमी लांगा बट इदेल्लाम अप्पडी उडंजी 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 इदुल पाधी उल्ल इरुक्कु सो इदु टोटलावे ओरु डैमेज आन पीस एक्चुअली एंग अम्मा इद वांगाद वांगादन्नु सोन्नांगा नान दान ऑनलाइनल पोयिट्टु आर्डर पण्णा लेट आगुम अदनाल ना इंगेये वांगिक्किरेन्नु सोल्लुवांगा बट अना ओरु महा मट्टमान इदु सो एन्नोड सजेशन वंदु नम्म ऑनलाइनलये वांगिडलाम रिव्यू पार्त्तु ओरु वेस्टान ओरु प्रोडक्ट ना वांगनदिले ओरु वेस्टान प्रोडक्ट एना मेबी पक्कत्तुल आनलेन ना रिटर्न इो ना टी नगर वरी इतना मुझा सो वो वांगे और वस्ट थिंग सो क्रिस्म जिक जिकन पट ना ये अम्मा एक्चुअली नमचि पड़को सट एपी का कलर वो ब्रोक और सट सो सें अभी
அம்மாதான் எங்க அப்பா எங்க அப்பாக்கு வாங்கினாங்க இந்த கலர் வந்து இந்த கலர்ல ஒரு சட்டை சோ மேபி வேட்டி கட்டி போடும் போது இது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சோ இது இது ஒரு சட்டை ஒன்று வாங்கியிருந்தாங்க நெக்ஸ்ட் வேற என்ன வந்து லாஸ்ட் ஆக்சுவலி இதெல்லாம் முன்னாடியே பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் எங்க அம்மா பாவம் ஆக்சுவலி அதனால முடியலன்னு கதறிட்டாங்க சோ லாஸ்டா நாங்க வாங்கினது வந்து ஒரு ஒரு ஆக்சுவலி இது ஒரு ஒரு 3x4 பேண்ட் சோ வீட்டுக்கு போட்டுக்கிறதுக்கு ஒரு 3x4 பேண்ட் சோ இது வந்து சோ எக்ஸாக்டா எனக்கு இதோட பிரைஸ் ஞாபகம் இல்ல நான் சைடுல போடுறேன் பட் ஆனா இது கம்மி தான் ரொம்ப ஹை காஸ்ட்லாம் கிடையாது இது ஒண்ணு அதுக்கப்புறமா இது ஸ்ட்ரைட்டா கட்டினா மேபி கரெக்டா இருக்கும் அதுக்கப்புறமா இந்த பேண்ட் ஒண்ணு எல்லாமே பலாசோ ஆக்சுவலி சோ வீட்டுல எப்பவுமே ஒரு மாதிரி இறுக்கமா போட்டுட்டுலாம் வீட்டுல இருக்க முடியாது இல்ல சோ நான் எப்பவுமே கொஞ்சம் லூஸா தான் வீட்டுல போடுவேன் சோ அதுக்காக நான் எதுவுமே வந்து டைட் ஃபிட்டிங்ல வாங்கியிருக்க மாட்டேன் எல்லாமே பலாசோ மாதிரி தான் வாங்கியிருப்பேன் நெக்ஸ்ட் இது ஒண்ணு இதுல ஏதோ ஒண்ணுதான் கொஞ்சம் ஜாஸ்தி மீது ரெண்டுமே விலை கம்மி தான் நான் சைட்ல போடுறேன் சோ அவ்வளவுதான் நினைக்கிறேன் இப்போ நெக்ஸ்ட் என்ன வாங்கியிருந்தோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜீன் பேண்ட் ஒன்று வாங்கியிருந்தோம் இது வந்து எங்கள் அண்ணனுக்கு ஆக்சுவலி இது வந்து 1149 இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் பேண்ட் இது வந்து ஒரு 650 வாங்கியிருந்தோம் ஸோ இது ரெண்டும் தான் நாங்கள் வாங்கியிருந்தோம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எனக்கு இது பார்த்த உடனே இந்த பட்டர்ஃப்ளையோட டாப் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ அதனால் என்ன பண்ணேன்னா நான் இது ஒன்று எடுத்துட்டேன் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 350 நான் வாங்கியிருந்தேன் எனக்கு எப்பவுமே மேட்சிங் மேட்சிங் போடுறது ரொம்ப பிடிக்கும் ஸோ ஹெட் டு டோ போடுறது ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா ஒயின் கலரில் ட்ரெஸ் எடுக்கும் போதே ஸோ ஒயின் கலர் ஜிமிக்கி ஏன்னா நான் தான் ஸ்டிச் பண்ண போகிறேன் அது எந்த மாதிரி ஸ்டிச் பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும் ஸோ ஒயின் கலரில் வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறமா வந்து ஒரு க்ரீன் கலர் இது வந்து எதுக்குன்னா லெஹங்காக்கு ஸோ க்ரீன் கலரில் ஒரு இயரிங் வாங்கியிருந்தேன் இது 89 ருபீஸ்னு நான் நினைக்கிறேன் அதுக்கப்புறமா என்னாச்சுன்னா அதுக்கப்புறம் அப்படியே வந்துகிட்டே இருக்கும்போது எனக்கு இந்த ஸ்லிப்பர்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு ஸோ அதனால் என்ன பண்ணேன்னா இது நார்மலாக வீட்டுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்லிப்பர் ஒன்று வாங்கியிருந்தேன் ஸோ இதில் ப்ரைஸ் வந்து 259 நினைக்கிறேன் எனக்கு அதுக்கப்புறம் அப்படியே வந்துகிட்டே இருக்கும்போது ஒயிட் கலரில் ஒரு ஸ்லிப்பர் ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இது நான் ஆன்லைனில் பார்க்குறப்போ எனக்கு வந்து இதே மாதிரி எக்ஸாக்டாக பார்ப்பேன் பட் ஆனால் இதோட ப்ரைஸ் வந்து 300 அபவ் இருக்கும் அதே மாதிரி சின்ன சைஸ் தான் இருக்கும் ஸோ இந்த தடவை வந்து ஒரு 239 நினைக்கிறேன் இதோட ப்ரைஸு அந்த ப்ரைஸ்க்கே இதை வந்து கரெக்டாக நான் வாங்கிட்டேன் ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பி இது வாங்கினதில் ஸோ டிஃப்ரெண்ட்டாக போடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அதே மாதிரி தான் மெரூன் கலர் ஆக்சுவலி இது அந்த ஒயின் ட்ரெஸ்க்காக தான் இந்த ஸ்லிப்பர் வாங்கியிருந்தேன் இதோட ப்ரைஸ் வந்து 439 ஸோ இது ஓவராலாக போடும்போது நல்லா இருக்கும்னு நம்புகிறேன் வேறு எதுவும் பெருசாக நான் வாங்கலை நெக்ஸ்ட்டு கொஞ்சம் நைக்கா ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருப்பேன் ஸோ அது நான் நெக்ஸ்ட் இதில் போடுறேன் அப்புறம் ரிவ்யூக்கு நிறைய ரிவ்யூக்கு ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன் பட் ஆனால் ஃபேஸில் சேஞ்சஸ் தெரிது கண்டினியூஸாக நான் அதை யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ரிவ்யூ சொல்கிறேன் ஸோ இதை தாண்டி வேறு எதுவும் இல்லை கண்டினியூஸாக இனி கண்டிப்பாக வீடியோஸ் வரும் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஸோ இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் ஸோ லாஸ்ட் டைலாக் ஆக்சுவலி மறந்துட்டேன் எதுவும் சொல்லுவேன் அதுவும் மறந்துருச்சு ரொம்ப நாள் வீடியோ பண்ணி ஆனதுனால ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்